வெற்றிகரமான பத்தாவது ஆண்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி காயல்பட்டினி ஈழத் தமிழர்களுக்காக இந்த தமிழகத்தில் தன் உயிரை தன் முதல் உயிர் தியாகம் செய்தவர் அப்துல் ரவுப் என்ற முஸ்லிம் நீ என்ன செஞ்ச நீ என்ன புடுங்குன எங்க போட முடிக்கிறேன் வரலாறு தெரியாத வரட்டு மூளை கொண்டவன மூளை முட்டியில இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு அந்த மாதிரி மூளையற்ற ஒரு பைத்தியக்காரனுடைய புதற்ற இந்திய விடுதலை போற வரலாறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அநீதிக்கு எதிரான போராட்டங்களும் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இல்லை நேற்று நான் சாத்தான பிள்ளைன்னு சொல்லிட்டு செருப்பால நான் இன்னைக்கு சிறுபான்மையினர் சொன்னா செருப்பால எடுப்பேன்னு சொல்றியே இன்னைக்கு சிறுபான இன்னைக்கு சீமான யார் செருப்பால் அடிக்கிறது அப்ப செருப்பு நான் செருப்பால் அடிக்கிறதுக்கு நான் தயார் சீமான் தயாரா ஏன் அவருடைய கூட்டில் தவறு இருக்கு அதை இங்கே நிறுவனம் ஆயிருச்சு தேதி இடத்தையும் சொல்லுங்க செருப்பால் அடிக்க நான் தயார் சீமான வாங்கிறதுக்கு நீங்க தயாரா அதுதான் நான் சொல்ல வந்தேன் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன மாதிரி இவர் எந்த நேரமும் போதையிலே தான் பேசுற மாதிரியான ஒரு நீங்க ஆரம்பத்தில் தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு வந்தீங்கனாலே சீமானுடைய எந்த பேச்சு எடுத்தாலும் சரி ஒரு குடியாரம் பேச்சா தான் இருக்கு நேற்று தான் வந்துட்டு கிறிஸ்தவரும் முஸ்லிமும் சொல்ல முடியுமா குடியாரம் பேச்சா குடியாரம் பேச்சு தானே சொல்ல முடியும் திமுக சிறுபான்மையாளர்கள் செஞ்சது போல இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் எந்த மாநில அரசாங்கமும் சிறுபான்மையருக்கு ஆதரவாக குறிப்பாக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இந்த திட்டத்தில் நான் பட்டியல் சொல்கிறேன் சீமா கட்சியை கலச்சிக்கிற ரெடி ஆகிடுச்சு முஸ்லீம்களுடைய உரிமையை முழுமையாக அவருக்கு கொடுத்தவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆசை இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் உச்சபட்சமாக சொல்லணும்னா சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம்களுக்கு மூன்றரை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு சிறுபான்மையர்கள் அரசு பதவிகளிலும் கல்வி வேலை வாய்ப்புகளிலும்

ஏன்னா ஒருமுறை பேசுறதுக்கு தகுதியான நபர் தான் சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா ரெண்டு நாட்களாக பெரிய பேசும் மாதிரி போது மணிப்பூர் விஷயத்தை தாண்டி மணிப்பூர் விஷயமாக பேசிய நாம்தல்முறையில் சீமான்கள் பேசி பேசி சர்ச்சையாக இருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியை பார்த்து அவர்கள் வந்து சாத்தான் பிள்ளையாக மாறி ஒரு வெகு நாட்கள் ஆகிவிட்டது அவர்கள் தான் இங்கே நடக்கக்கூடிய அநீதி அக்கிரமங்களுக்கும் அடிப்படை காரணமே அவர்கள் மாதிரி குற்றச்சாட்டு முடிச்சுக்கள் எப்படி பார்க்கறீங்களோல சாத் இன்னைக்கு சீமான் பேசியிருக்கிறாரு இவர்களெல்லாம் தமிழ் தேசிய இனத்தின் பிள்ளைகள் இவர்கள் சிறுபான்மையினர் என்று சொன்னால் செருப்பால் அடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ நேற்று பேசுனதுக்கு சீமானை எந்த செருப்பால் அடிப்பது அவருடைய செருப்பை எடுத்து அவரே அவரை அடித்துக் கொள்ள வேண்டும் நேற்று ஒரு பேச்சு இன்று ஒரு பேச்சு குடிகாரம் பேச்சு வெடிஞ்சல் போச்சு என்பது அவர் நல்ல மனநிலையில் இருக்கிறாரா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது மணிப்பூரில் நடந்த அக்கிரமம் என்பது இரட்டை எஞ்சின் பிஜேபி அரசாங்கம் குக்கியின மக்கள் மீதும் குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய குக்கி சமூகத்தினுடைய கிறிஸ்தவ மக்கள் மீது ஏ ஏவப்பட்ட திட்டமிட்ட அரச பயங்கரவாதம் இனப்படுகொலை பெண்களை நிர்வாணப்படுத்தி சாலையிலே ஓடவிட்டு அவர்களுடைய கொடூரமாக அடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொதிப்பான சூழலை ஒட்டுமொத்த இந்தியாவே அந்த மணிப்பூர் கொடூரத்திற்கு எதிராக எழுந்திருக்கக்கூடிய வேலையிலே அதை மடைமாற்றக்கூடிய வேலையிலே இந்த சீமான் முட்டாள்தனமாக இந்த திசை திருப்பும் விதமாக சிறுபான்மை மக்கள் மீது இப்படி இழிவாக பேசி எப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பலைகள் எழும்புகிறதோ அப்போதெல்லாம் இவர் குறுக்கே விழுந்து பாரதிய ஜனதாவை காப்பாற்றுவதை தன்னுடைய முழுநேர நேர தொழிலாக கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மணிப்பூரில் நடக்கக்கூடிய போரா மணிப்பூருக்கு கலவரத்தை கண்டிச்சு போராட்டம் பேரில் ஒட்டு இதை திசை திருப்பக்கூடிய விதமா இன்னைக்கு சிறுபான்மை மக்களை கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்கள் சாத்தானின் பிள்ளைகள் என்று வாய் வாய்க்கொழுப்புடன் கூறியிருக்கிறார் சீமானை நாங்கள் எச்சரிக்கை எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம் மங்களா நாயே அடக்கடா வாயே ஆர்எஸ்எஸ் விசிய எலும்பு துண்டுகள் இப்போ ஊட்டியில் ஒன்பது நாள் ஆர்எஸ்எஸ்டைய முகாம் நடந்துருச்சு இவ்வளோ நாள் எலும்பு துண்டு போட்டுகிட்டு வந்துருக்குறாங்க அதை கவிக்கிட்டு இருந்த இன்னைக்கு எலும்பு துண்டுகளுக்கு மாற்றாக பிஸ்கட் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உன்னுடைய தேவை அவங்களுடைய நோக்கம் ஏதோ ஒன்று பற்றாக்குறையாக இருக்குது மீண்டும் அந்த எலும்பு துண்டுலுக்கு ஆசைப்பட்டு இப்படி சிறுபான்மையின் மீது எ சனாதன சங்கிகளுக்கு சகுனி வேலை பார்த்து நாக்பூருடைய ஏவல் நாயாக சீமான் வந்து குறைத்திருக்கிறார் தான் நாங்கள் கருதுகிறோம் நீங்க சொல்றீங்க ஆனா அவர் என்ன சொல்றாக்க நீங்க மாறி மாறி காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டு 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 இந்த பதினெட்டு சதவீத மக்கள் தான் அடிப்படையில் அக்கிரமத்துக்கு காரணங்கிறாரு கொஞ்சமாவது அரசியல் அடிப்படை அறிவு இருக்கிறவ எவனாவது எவனும் இப்படி பேச மாட்டான் இவன் ஒரு கட்சி தலைவராக இருந்துட்டு எப்படி இந்த சீமான் இப்படி பேசுறான் அப்படின்றது தெரியல மன்னிக்கணும் ஒருமையில பேசுறதுக்கு ஏன்னா ஒருமையில பேசுறதுக்கு தகுதியான நபர் தான் அது ஏன்னா அவர் தானே சொல்கிறாரு நாங்கள் தமிழ் தேசத்து பிள்ளைகள் நாங்கள் அண்ணன் தம்பின்னு அண்ணன் தம்பிக்குள்ள ஒருமுறை பேசுகிறோம் ஒன்றும் தப்பு இல்லையே பதினெட்டு சதவீதம் மக்கள் பன்னெண்டு சதவீத மக்கள் தான் பன்னிரெண்டு சதவீத மக்கள் ஓட்டு போட்டால் பாக்கி எண்பத்தெட்டு சதவீத மக்கள் யாரு சரி இப்போ பாரத காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா அப்போ பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறாரா நோக்கா நோக்காப்போ பாரதிய ஜனதாவுக்கு வாக்குகள் திரட்ட வேணும் காங்கிரஸுக்கு போடக்கூடாதுன்னா அப்போ டைரக்டா யார் இருக்காங்க அங்கே தான் இருக்கிறான் அப்போ அதே மாதிரி இங்கே திமுகவுக்கு ஓட்டு போ ஓட்டு போடக்கூடாதுன்னா அப்போ யாருக்கு அங்கே ஓட்டு போடணும் அப்ப அந்த இடத்தை யாரை கொண்டு நிரப்பு நிரப்ப நினைக்கிறாரு அவர் கோட்டு போட சொல்ற அவர் கூட்டு போற அவருக்கு கேட்கக்கூடிய தகுதி என்ன இருக்குது அவருடைய அரசியல் லட்சம் முரண்பாடு இருக்குது அவரு தான் தனது வரவர்களையே முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் நாங்கள் சந்தேகக்கொண்டோடு தான் பார்க்க வேணும்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை அந்த சித்தாந்தத்திலே அவருக்கு இருக்குது பிறகு எப்படி அவரை கூட்டு போட முடியும் அவர் அவர் கொஞ்சமாவது அரசியல் ஞானம் உள்ளவராக இல்லையே அவர் இங்க இந்திய மண்ணை பொறுத்த வரைக்கும் காந்தி முன்னெடுத்த போராட்டம் என்பது வன்முறைக்கு எதிராக அகிம்சை முன்னெடுத்து வளர்ந்த மண் இங்க பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் இந்த ஆரிய எதிர்க்க ஆரியத்திற்கு எதிராக வன்முறை பதவி அவங்க கையில் எடுக்கல மக்களுடைய மனமாற்றத்தை விரும்பினாங்க ஆனா சீமானுடைய பேச்சும் அரசியலும் பாசிச கூறுகளை உள்ளடக்கியது அவர்கள் பேசுவது எல்லாம் இன்னைக்கு பால் தாக்கரே எதை பேசுகிறாரோ விஸ்வந்து பரிசுத்துடைய தொக்காடியா எதை பேசுகிறாரோ ராமகோபாலன் எதை பேசுகிறாரோ இன்னும் சொல்ல போனால் மனநலம் பாதிக்கப்பட்ட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அவருக்கு மனநல பரிசோதனை என்று கோர்ட்டே சொன்ன எச்சு ராஜா போன்றவர்களுடைய குரலாகத்தான் சீமானுடைய குரலும் இருக்கிறது இல்ல அவரு சொன்னாருனாக்க நீங்க திமுக காங்கிரஸ் ஓட்டு போட்டு நாட்டு நாசம் என்ன சொன்னாருனாக்க சரியான முஸ்லிம் நெஞ்சில் இதில் முஸ்லீம் முஸ்லிம் யாராவது ஒருத்தர் சொல்லு திமுக ஓட்டு போட்டு ஒண்ணு செஞ்சு சொல்லிருக்காரு திமுக செஞ்ச ஒண்ணு செஞ்சா நான் கட்சியை கலச்சிக்கிறேன்னு சொல்லி இருக்கேன் ஆமா கட்சியை கலச்சிக்கிறேன் அப்படின்னா அவர் இம்மிடியா அப்ப இம்மிடியேட்டா அவர் அதை தவிர அவருக்கு வேற வேலை இல்லை ஏன்னா அவ்வளவு திமுக செஞ்சிருக்கு திமுக சமூக நீதி திட்டங்களை ஆசியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தி ஆசியாவுக்கு முன்னோடி இந்திய தேசத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்தது திமுக தான் அது சமூக நீதியின் அடிப்படையில் எல்லா மக்களுக்குமான திட்டமாக தான் இருந்துச்சு இன்னும் குறிப்பாக திமுக சிறுபான்மையுக்கு செஞ்சது போல இந்தியாவோட எந்த மாநிலத்திலும் எந்த மாநில அரசாங்கமும் சிறுபான்மையிற்கு ஆதரவாக குறிப்பாக முஸ்லீம்களுக்கு ஆதரவாக எந்த திட்டம் நான் பட்டியல் சொல்கிறேன் சீமா கட்சியை கலந்துக்கிற ரெடி ஆகிடு சிறுபான்மையின இளைஞர்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுக்கான சிறப்பு பயிற்சி முகாம்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நிலைங்கிறது கலைஞருடைய ஆட்சி சிறுபான்மையினால் நான் ஆரணியத்தை உருவாக்குனது கலைஞரவர்கள் தான் தேதி கூட சொல்கிறேன் பதிமூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சிறுபான்மையினர்களுடைய நல ஆணையத்தை உருவாக்கி சிறுபான்மையினர்கள் நடத்த மேம்பாட்டு திட்டங்களை தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே முதல் முறையாக அறிமுகப்படுத்தினது அதை செயல்முறைப்படுத்தினது கலைஞர் அவர்கள் தான் அதே போல் அப்துல் ஜப்பார் அவர்களுடைய தலைமையில் ஆறு பேர் கொண்ட சிறுபான்மையினர் நலக்குழு அமைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இதனுடைய வேலை என்னென்னா சமயம் மற்றும் மொழிவாரியான சிறுபான்மையினர்களுக்கு செய்ய வேண்டிய

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் என்ற கழகத்தை அமைத்தவரும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அஜி பயணம் மேற்கொள்வதற்கு அனுமதி பெற்று தந்ததும் கலைஞருடைய அரசு தான் இப்படி அவர்கள் வந்துட்டு தாங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட அனைத்து மத கடவுளர்களுடைய உணர்வுகளையும் மதித்து அனைத்து சமயம் மக்கள உணர்வுகளை மதித்தது உதாரணமா நம்ம இதை சொல்ல மாதிரி சிறுபான்மையுடைய கல்வி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்காக சிறுபான்மையினர் நல இயக்கம் அப்படின்னு இரண்டாயிரத்தி ஏழு திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய சாதனை தான் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இதில் உச்சபட்சமா சொல்லணும்னா சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மூன்றரை சதவிகிதம் இடஒதுக்கீடு வழங்கி இன்றைக்கு சிறுபான்மையினர்கள் அரசு பதவிகளிலும் கல்வி வேலை வாய்ப்புகளிலும் அதில் எந்தவித சட்ட சிக்கலும் இல்லாம ஏன்னா இதுல நிறைய கான்ட்ரவசி இருந்துச்சு அறுபத்தொம்பது சதவீதத்துக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது இன்னும் என்னென்னமோ கதைகள் எல்லாம் சொன்னாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி முஸ்லிம்களுடைய உரிமையை முழுமையாக அவருக்கு கொடுத்தவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆசை அந்த மூன்றரை சதவீத இடஒதுக்கீடு காரணத்தினால்தான் இன்றைக்கு உயர்கல்விக்கு செல்லக்கூடிய முஸ்லிம் மாணவ மாணவர்களுடைய எண்ணிக்கை குறிப்பாக மாணவருடைய எண்ணிக்கை லட்சமாக உயர்ந்திருக்கிறது லட்சக்கணக்கில் உயர்ந்திருக்கிறது இப்ப சீமான் கட்சியை கலைக்கிறதுக்கு எப்ப கலைக்க போறான்றத இந்த நீங்க தான் கேட்டு சொல்லணும் போக அவர் இன்னொன்னு சொல்றாரு நாங்க வந்து இஸ்லாமியர்கள் சிறுபான்மையு சொன்ன உடனே அவர் புதிக்கிறார் சிறுபான்மையினு எப்படி சொல்லலாம் நான் செருப்பு கட்டி உணர்ச்சி உணர்ச்சிக்கங்க பேசுறாரு இல்லையா அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு எதிர்ப்புகள் நிறைய கிளம்புன உடனே என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியல அதுதான் நான் சொல்ல வந்தேன் குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ன மாதிரி இவர் இந்த நேரமும் போதையிலே தான் பேசுற மாதிரியான ஒரு நீங்க ஆரம்பத்தை தொடர்ச்சியா கவனிச்சுட்டு வந்தீங்கனாலே சீமானுடைய எந்த பேச்சு எடுத்தாலும் சரி ஒரு குடியாரம் பேச்சா தான் இருக்கு நேத்து தான் வந்துட்டு கிறிஸ்தவரும் முஸ்லீமும் சொல்ல முடியுமா குடியாரம் பேச்சா குடியாரம் பேச்சு தானே சொல்ல முடியாது என்ன சொல்லுவீங்க அப்ப அப்படிதான் பேசுறாரு சம்பந்த சம்மந்த பண்ணாம தான் பேசுறாரு அப்போ நேத்து அப்படி பேசிட்டு இன்னைக்கு பேசுறாரு இன்னைக்கு நேத்து நேற்று சாத்தான் குழந்தைகள்னு எதுக்கு சொன்ன முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் காரணம் எதுக்கு நீ குறிப்பிட்டு சொல்லணும் தமிழ் தேசிய இனத்தினுடைய பிள்ளைகள் இவங்க இவங்க பெரும்பான்மை இருக்கிறார்கள் தமிழ் தேசிய இனத்தில் பெரும்பான்மை சிறுபான்மை சொன்ன செருப்பாளர் பேர் சொன்ன அப்போ நேத்து ஏன் அப்படி சொன்ன முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் நீ ஏன் நேற்று குற்றம் சாண்ட இதே மூன்று சதவீத பிராமணர்கள் இருக்கிறார்களே அவங்க திமுக ஓட்டே போட மாட்டாங்க ஏன் அவர்களே சொல்லல இதே பிரசாதீனர்கள் சொல்ல முடியுமா ஒரு முக்களத்துறை சமூகத்தை சொல்ல முடியுமா இல்ல இன்ன பிற சாதிகளை சொல்ல முடியுமா இடைநிலை சாதிகள் பட்டியல இருக்கக்கூடியவங்களை வேற யாராவது சொல்ல முடியுமா ஒன்னு வன்னியர் சமூகத்தை சொல்ல முடியுமா அல்லது ஏன்னு அவங்கள சொல்லல ஏன்னா முஸ்லிம்கள் மட்டும் வாக்களிக்கலையே அப்ப இந்த வாக்களித்த இந்த மக்கள்லாம் யாரு அப்ப பெரும்பான்மை இந்துக்கள் இவங்க இனி என்ன என்ன குழந்தைன்னு நீ சொல்லுவ அப்போ நீ நேற்று அப்படி சொல்லிட்டு அதை உன்னால சொல்றது துணிச்சல் இருக்கா சீமானுக்கு அப்ப அவர்கள்லாம் தமிழ் தேசிய பிள்ளைகளா இல்லையா இன்னைக்கு பிள்ளை இன்னைக்கு நாங்க தமிழ் தேசிய பிள்ளைகள் நீ சொல்றியே அப்போ நேற்று நீ ஒரு அப்போ குடியுரிமை பேச்சு தானே சொல்ல முடியும் நேற்று நான் சாத்தான பிள்ளைன்னு சொல்லிட்டு செருப்பால நான் இன்னைக்கு சிறுபான்மையு சொன்ன செருப்பால அடிப்பேன்னு சொல்றியே இன்னைக்கு சிறுமான இன்னைக்கு சீமான யார் செருப்பால் அடிக்கிறது அப்ப செரு நான் செருப்பால் அடிக்கிறதுக்கு நான் தயார் சீமான் தயாரா ஏன்னா அவருடைய கூட்டில் தவறு இருக்கு அதான் இங்க நிர்பணம் ஆயிருச்சு தேதி இடத்தையும் சொல்லுங்க செருப்பால் அடிக்க நான் தயார் சீமான என்ன வாங்கிக்கிறதுக்கு நீங்க தயாரா இது வந்துட்டு இரட்டை நாக்கூடியவர்கள் பேச்சு உள்ள பேச்சு இல்லையா அப்போ நீ செருப்பால் அடிப்பேன்னு சொன்னா முதல்ல அடிச்சுக்க வேண்டியது உடன் தான் முதல்ல அடி வாங்க வேண்டியது நீ தான் ஏன்னா உன்னை தவிர வேற யாரும் இப்படி ஒரு பசப்பு வார்த்தை கூட பேசுனது ஓகே அவர் இன்னொன்று சொல்றாரு மன்னிப்பு சொல்லும்போது நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் ஜவஹர்லால் சொன்ன ஒரு நிருபர் கேட்கும்போது நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு முன்னாடி பல நடத்தி நியாயம் வச்சோம்னா எங்களுடைய பிள்ளைகள்ட்ட நீங்க தான் வருந்துருவீங்கன்னு சொல்ல அதுதான் அது வந்துட்டு அதுதான் பாசிச குறுகள் உள்ளடக்கன்னு சொன்னேன் இல்லையா இவரு இந்த சங் பரிவார்கள் என்ன குரலில் பேசுகிறாங்களோ அதை இவர் தொடர்ச்சியா தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றாரு குஜராத் கலவரத்தை பற்றி மோடி கிட்ட கேட்டாங்க மோடி தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருந்தார் அந்த இனப்படுகளை முன்னின்று நடத்தியது மோடி தான் பிரதமர் அனுப்பினர் கேட்டதுக்கு ரோட்டில் ஒரு நாய் அடிபட்டு சென்றதுக்காண்டி நான் அதுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிக்குமான்னு சொன்னார் பார்த்திங்கன்னா அதே உடல் மொழி அதே மொழி தான் இன்றைக்கு இருந்து வந்தது சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க மோடி பிரதமராகவும் ஊபியில் யோகி முதல்வராகவும் ஓட்டு அவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் இல்லைன்னா நீங்க இந்த நாட்டில இருக்க தகுதி ஒருத்தன் ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு போலீஸ் அதிகாரி ரயில்வே அதிகாரி வந்துட்டு மூன்று முஸ்லீம்களை சுட்டு கொண்டான் அவன் துப்பாக்கியில் தோட்டாக்களால் சுட்டு கொண்டான் சீமான் வார்த்தை தோட்டாக்களால் முஸ்லிம்களுடைய இதயத்தையும் துளைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய வார்த்தை தோட்டவால் குத்தி கிழித்து இருக்கிறார் ஓகே அவர் இன்னொன்னு சொல்றாரு அதாவது நான் ஏன் அந்த கோபத்திலிருந்து பேசணும்னா ஏன் அந்த உணர்ச்சி இவர்கள் இப்படி செஞ்சு நாடு நாடு நாசம் மட்டும் இல்ல இவர்கள் எங்க அநீதிக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்கள் எங்க போடாம இருக்காங்க பங்களிப்பு என்ன சொல்லுங்க வரலாறு தெரியாத வரட்டு மூளை கொண்டவன மூளை முட்டியில இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு சிலேட்டிய அந்த மாதிரி மூளையற்ற ஒரு பைத்தியக்காரனுடைய பிதற்றல் தான் இது இந்திய விடுதலை போர் வரலாறுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அநீதிக்கு எதிரான போராட்டங்கள முஸ்லீம்களுடைய பங்களிப்பு இல்லை சொன்ன ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் கூட பத்தாது ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் மட்டும் சொல்லிடுறேன் இவர்கள் தானே வந்துட்டு போட்டுக்கிறாள் கண்ணி மிகு தமிழன் காய்தமிழத்தை போட்டுவோம்ட்டு அரசியல் சாசன நிர்ணய சபையிலையும் பாராளுமன்றத்திலையும் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழ் மொழி தான் இருக்க வேண்டும் என்று உரத்த குரல் எழுப்பினவர் விடுதலை வரலாற்றை ஹைதரோடு போரிட்டார் வேலுநாச்சியார் திப்பு சுத்தானோட இணைந்து போரிட்டார் ஆக இந்த சுதந்திர போராட்ட வரலாறு இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் வாவுசி கப்பலோட்டி தமிழன் கைது செய்யப்பட்ட போது தூத்துக்குடியில் வாவுசி கைதை கண்டித்து முகமது யாசின் என்ற இருபத்தைந்து இளைஞர் போராட்டத்தை முன்னெடுத்து துப்பாக்கி கூட தன் நார்பிலிருந்து உயிர் நீத்தார் திருவிதாங்கர் சமஸ்தானத்தோடு கன்னியாகுமரி மாவட்டத்தை இணைக்கக்கூடாது என்று முகமது இஸ்மாயில் என்ற இஸ்மாயில்தான் அவங்க போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினார் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தினுடைய தலைவராக இருந்து சமீபத்தில் கூட அவர் இறந்து போனார் மீத்தனுடைய மீத்தனுடைய போராட்டமாக இருக்கட்டும் இன்னும் காவிரியுடைய உரிமை பெறக்கூடிய போராட்டமாக இருக்கட்டும் இப்படி எல்லாத்தலையும் கம்பம் அப்பா தன்னுடைய சொத்துக்களையே முழுமையாக இழந்தார் காவிரி அணி உரிமை பெறுவதற்காக இன்னும் குறிப்பாக அதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் இப்போ டெல்லியில் நடந்த விவசாயிகள் போராட்டத்திற்கு தமிழக விவசாயிகளை எங்களுடைய சொந்த செலவில் எங்கள் கட்சியினுடைய தலைவர் பசீர் அகமது அவர்கள் தான் சொந்த செலவில் அந்த போராட்டத்திற்கு விவசாயிகளை அனுப்பி வச்சாங்க முல்லை பெரியார் உரிமை மீட்பு போராட்டத்திற்காக இந்திய தேசியலுக்கும் தான் இந்திய தேசிய பல நெடுமாறன் ஐயா அவர்களையும் ராமதாஸ் அவர்களையும் திருமாவளன் அவர்களையும் வைகோவும் இணை வைக்கவும் ஒன்றிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்துட்டு முன்னெடுத்தோம் ஈழத் தமிழர்களுக்காக இந்த தமிழகத்தில் தன் உயிரை தன் முதல் உயிர் தியாகம் செய்தவர் அப்துல் ரவுப் என்ற முஸ்லீம் நீ என்ன செஞ்ச நீ என்ன புடுங்கன தமிழ் தேச மக்களுக்காண்டி நீ பேசுறிய ஈழத்தமிழர்களுக்காக பேசுறிய அவர்களை வைத்து அரசியல் வைத்து பிழைத்து கொண்டிருக்கிறையே இரத்த வியாபார ரத்த வியாபாரியாக நீ இருக்கிறிய பின அரசியல் செய்கிறாயே நீங்க இருக்கக்கூடிய ஈழ ஏதுல முகாமிற்காக நீ போயிருக்கிறியா ஆனா நாங்கள் சென்றிருக்கிறோம் எங்களுடைய கட்சியின் சார்பில் ஈழத்தமிழ் ஈழ ஏதிலை முகாமுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஈழத்தமிழர்களுக்காக நீ ஒரு புள்ள கூட கொடுங்காத நீ பேசுறது என்ன அருகத இருக்கு இந்த நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டிய விஷ செடியோ அதை விட மோசமான செடி தான் இந்த சீமானும் நாம் தமிழர்களும் அவர் ஒரு ஜோம்பி கூட்டத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் எப்படி வந்துட்டு இன்னைக்கு சங் பரிவார பயங்கரவாதிகள் வந்துட்டு சிந்தனை ஏற்று முஸ்லீம்களை கொண்டளிப்பது சிறுபான்மையை கொண்டடிப்பதை ஒரு இலக்கை வச்சுருக்காங்களோ சீமான் தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்கிறார் அதனால சீமானை போன்றவருடைய முகத்திரை கிழித்தெறியப்பட வேண்டியதும் இந்த அரசியல் கடத்திலிருந்து அவர்கள் அரசியல் அனாதை ஆக்கப்பட வேண்டியதும் தமிழகனுடைய தமிழக மக்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் அதனால நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு சில ரொம்ப சில ஒரு சிலர் இன்னும் சீமானுடைய அந்த பசப்பல் வார்த்தையை நம்பிட்டு இருக்கிறீங்க அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஓட்டு கூட அவர் கிடைச்சிட்டு இருந்துச்சு இனி அதுவும் கிடைக்காது இந்த பைத்தியகரை வெறிப்பிடித்தவன் வெறிப்பிடித்த இந்த பேச்சை இந்திய தேசிய இயக்கின் சார்பாக இஸ்லாமியர்கள் சார்பாக நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கான விலையை சீமான் கொடுத்தே தான் ஆக வேண்டும்